வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோவில் என்ன படி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் வேலை வாங்கி தருவதாக கூறி 13 லட்சத்தை வாங்கி ஏமாற்றின ஒரு நபரை வந்து ஒரு யுவதி கடத்தி தாக்கியிருக்கின்றார். இது சம்பந்தமாக மேலும் தெரிய வருவதாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃப்ரான்ஸில் வேலை வாங்கி தருவதாக ஒரு யுவதிகிட்ட இலங்கையில் 1.3 மில்லியன் அதாவது 13 லட்சம் ரூபாய் வந்து ஒரு நபர் மோசடி செய்திருக்கின்றார். அதுக்கு பிறகு அந்த மோசடி செய்த நபரை இந்த யுவதியும் மேலும் இருவர் வந்து கடத்தி சென்று அடித்து துன்புறுத்தியிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டில் அந்த 3 பேரையுமே வந்து போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் எங்கே நடைபெற்றிருக்கான்னு சொல்லி பார்த்தால், நுகே நாகோட தேவாலய வீதியில் வசிக்கின்ற ஒரு 36 வயதுடைய நபர் தான் இந்த கடத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இவரை கடத்தினவர் வந்து 28 வயதுடைய ஒரு பெண் அப்படின்னு சொல்லியும், அந்த பெண்ணை தான் ஃப்ரான்ஸுக்கு வேலைக்கு அனுப்புவதாக உறுதியளித்து அவரிடமிருந்து 13 லட்சம் ரூபாவை இந்த நபர் பெற்றுள்ளதாகவும் போலீஸார் தெரிவிக்கின்றார்கள். இது குறித்து அவர் தனது உறவினர்கள் சிலரிடம் தெரிவித்ததை அடுத்தே எல்லாருமே சேர்ந்து பணத்தை மீள தருமாறு கோரியிருக்கிறார்கள். ஆனால் இவர் ஏமாற்றி அவர்களை வந்து திருப்பி திருப்பி வேறு தவணை சொல்லி கொண்டு இருந்த காரணத்தில் அவரை கடத்தி சென்று தாக்கியதாக சொல்லப்படுகின்றது. சரியாக அடி வாங்கின அந்த ஏமாற்றுக்கான தாயாருக்கு வந்து வீடியோ அழைப்பை மேற்கொண்டு மகனுக்கு அடிக்கிறதையும் வந்து வீடியோவில் எடுத்திருக்கிறார்கள். இது குறித்து தாயார் போலீஸிலேயே முறைப்பாடு செய்ததாக போலீஸார் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் விசாரணைகளை மேற்கொண்ட போலீஸ் வந்து குறித்த பெண் மற்றும் அவரது குழுவினரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். இது ஃப்ரான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் இலங்கையில் சிங்கள இடங்களில் நடந்த ஒரு சம்பவம் தான் அதான். இந்த உங்களுக்கு தொகையை பார்க்கவே தெரியும், உதாரணமாக 13 லட்சம் தான் ஏமாற்றிருக்கிறாங்க. இதே ஜாழ்ப்பாணம் இருந்து சொன்னால் 60 லட்சம் ஏமாற்றிருப்பாங்க, அதான் வித்தியாசம். ரெண்டாவது ஏமாற்றி நல்லா பிடிச்சிருக்கேன், அது இங்கே பிடி வர்றான், அடியும் வாங்குகிறான், உதவியும் வாங்க வேண்டி கிடக்குது. ஆனால் 13 லட்சத்துக்கு தான் அவனுங்க மாற்றியும் இருக்கிறான். அப்போ இங்கே ஏமாத்துகிற விஷயம் எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்குது. ஆனால் என்ன, தொகை மாறுது, ஒரு இடத்துல பிடி வர்றான், ஒரு இடத்துல பிடி வர்றான் இல்லை, அவ்வளோதான் இதில் சொல்லக்கூடிய விஷயம். இது சம்மந்தமாக மேலதிக தகவல் இருந்தால் வந்து நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி.